ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிங்கர் மிஷின், மெரிட் மிஷினு, மோட்ரு மிஷினு, மோட்ரு இதுக்குள்ளேயே ஃபிட் ஆகியிருக்கும். நம்பர்லாம் தான் நம்ம தேவையான, நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு தேவையான நம்பரை நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். இந்த நூல் கோர்த்தாச்சு, கார்டு, கைடு, டென்ஷன் பிளேட்டு, த்ரெட் டேக்கப், லிவரு, இந்த எல்லாத்துலேயும் நீடில் எல்லாத்துலேயும் கோர்த்தாச்சு. பாபின் கேஸ்லேயும் நூல் கோர்த்தாச்சு. இந்த பாருங்கள், பாபின் கேஸ்லேயும் நூல் கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு இப்போ பாபின் கேஸ் நூல் வந்து வெளியே வரணும். அது எப்படி வரணும் அப்படின்னா, இருக்குல்ல, இதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் நீடில் உள்ளே இறங்கிரும். திருப்பி அப்படியே லைட்டாக இன்னொரு ப்ரெஸ் பண்ணால் நூலை எடுத்து கொடுத்துரும். இதாக எடுத்து கொடுத்துருச்சு. உள்ளே இருக்க நூலை இதை எடுத்து கொடுத்துருச்சு. ரெண்டு நூலையும் இப்போ ரெண்டையும் அப்படியே அப்படியே அடியில் போட்டு வச்சுக்கிட்டு இந்த மிஷினில் துணியை கொடுத்து இப்போ தைக்கணும். நான் ரொம்ப கம்மியாக தான் செட் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் வந்து டவுனில் இருக்குது, அப் மேலே இருக்குது. இப்போ 1400க்கு எனக்கு கம்மியாக போதும். இந்த மேலே இருக்கிறத அப்படியே கம்மியாக பண்ணணுன்னா இந்த அப்படியே கம்மியாகிக்கிட்டே வரும். 1000 போதும் எனக்கு. இந்த இப்போ நான் தைக்க போகிறேன். இந்த இப்போ கால் வந்து பாருங்க, பெடல் இந்த இருக்கா, பெடலை நான் தான் அப்படி வச்சுருக்கேன். பெடல் வச்சு இப்போ நான் அடிக்கிறேன். இந்த பெடல் பாருங்கள், இந்த மாதிரி சதுரமாக இருக்கும் இந்த பெடல். இந்த பெடலில் நம்ம காலை வச்சுக்கணும். காலை வச்சுக்கிட்டு இப்படியே ப்ரெஷர் கொடுக்கணும், இதையே தச்சுக்கிட்டே போகும். நிப்பாட்டும் போது இந்த இருக்கு பாருங்கள், இந்த குதிங்கால் இருக்குல்ல, இந்த குதிங்கால் அடிக்கால், அதை வச்சு தான் நம்ம இப்படி தட்டணும். அடிக்காலில் இப்படி தட்டணும். மேல் காலில் அமுக்கும்போது ஸ்டிச்சு விழுகும், கீழ்காலில் தட்டும்போது நமக்கு நிப்பாட்டிடும். இப்போ மேல் காலில் நான் தைக்கிறேன். இப்போ பாருங்கள், மேல் காலை ப்ரெஷர் கொடுக்கும்போது இப்படியே தைக்கும். கீழ்காலை இப்படியே நிப்பாட்டும்போது மிஷின் நின்றும். மேல் காலில் அமுக்கணும், இந்த பெருவரில் வச்சு மேலே அமுக்கணும். நிப்பாட்டுறதுக்கு இந்த குதிங்காலில் டப்புன்னு தட்டுனோம்னா நின்றும். இப்படி தான் நம்ம தைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நான் மிஷினில் நூல் கோர்க்கணும், இந்த மோட்ரு மிஷினில் எப்படி நூல் கோர்க்கணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாமே நார்மல் மிஷினில் எப்படி நூல் கோர்க்குறோமோ அதே தான். ஃபஸ்ட்டு தையல் பழகிறவங்க நம்ம இதை செட் பண்ணிக்கணும். அப் டவுனில் இருக்குது, டவுன்னால் கம்மி பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு பழகிறவங்க நீங்கள் இதை விட கூட கம்மியாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு நான் தெரியும், தைக்க தெரியும், எனக்கு வந்துடும் அப்படிங்கிறவங்க மேலே இருக்கிற பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா 1000 வரை வச்சு பழகுங்க. நல்லா வந்த பிறகு, ட்ரைனிங் ஆன பிறகு நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். இதை அப்படியே கூட்டிக்கிட்டே போகலாம், இதாக கூட்டிக்கிட்டே போகலாம். ஆனால் வேண்டாம், கீழே இருக்கிறத இப்படி கம்மி பண்ணிக்கோங்க, 1000 போதும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.